ஹே காய்ஸ், எத்தனை நாள் காஃபியை குடிக்கிறது? ஒரு டைம் சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க காஃபி சாப்பிட. 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம், தண்ணி சேர்க்காத கெட்டியான பால். பால் நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும். பால் கொதிச்சு வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம், இல்லைன்னா பால் பொங்கிகிட்டே இருக்கும். இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும், கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதும் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் 2 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரூ காஃபி தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காஃபி தூள் பிடிக்குமோ அந்த காஃபி தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காஃபி தூள் நல்லா கரைஞ்சிருச்சு பாலில். இனி நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததும் காஃபி கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இந்தளவுக்கு கெட்டியாயிருச்சு, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இது ரெடியாக 5-10 நிமிஷம் எடுத்துக்கும். இந்தளவுக்கு கெட்டியானால் போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ரெடி பண்ண காஃபியை. வெண்ணெய் தடவி சேர்க்கும்போது அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக வந்துடும். இதை நம்ம 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகும் செட் ஆகிறதுக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு. இதை ஈஸியாக நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், பார்க்குறக்கு ஜெல்லி மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காஃபி குடிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.